வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். நிவாரணப் பொருட்களுடன் இலங்கை செல்லும் கப்பல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழி அனுப்பி வைக்கிறார். பருத்தி நூல் விலை உயர்வு, மத்திய அமைச்சர்களுடன் தமிழக எம்பிக்கள் சந்திப்பு. ஞானவாபி மசூதியில் சிவலிங்கம் கண்டுபிடிப்பு, நாளை உச்சநீதிமன்றம் பரபரப்பு உத்தரவு. நெல்லை கல்குவாரி 5வது நபர் கண்டுபிடிப்பு, 6வது நபரை தேடும் பணி தீவிரம். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். தமிழக அரசு சார்பில் வழங்கியுள்ள நிவாரணப் பொருட்களை இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து வழி அனுப்பி வைக்கிறார். இலங்கைக்கு கொண்டு செல்வதற்காக டான்பின் 99 என்ற கப்பல் சென்னை துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த கப்பலில் கடந்த 2 நாட்களாக மருந்து பொருட்கள், பால் பவுடர்கள், நிவாரணப் பொருட்கள் கிரைன் உதவியுடன் கப்பலில் ஏற்றும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. மருந்து பொருட்களை பொறுத்தவரையில் முதல் கட்டமாக ₹8,87,09,593 மதிப்பில் 55 வகையான அத்தியாவசிய மருந்துகளும், 2 சிறப்பு மருந்துகளும், 700 அட்டை பெட்டிகள் கப்பலில் ஏற்றப்பட்டு உள்ளது. அதேபோல் 15 கிலோ எடை கொண்ட பால் பவுடர்கள் சுமார் 200 டன் வரை ஏற்றப்பட்டு உள்ளது. 50 கிலோ எடையுள்ள அரிசி பைகள் 5000 டன் அளவுக்கு ஏற்றப்பட்டு உள்ளது. இந்நிலையில் கப்பலில் நிவாரணப் பொருட்கள் ஏற்றும் பணி இன்று பகல் நிறைவடைந்ததும் மாலை 5 மணிக்கு சென்னை துறைமுகத்தில் இருந்து இலங்கைக்கு கொழும்பு துறைமுகத்திற்கு டான்பின் 99 கப்பல் புறப்படுகிறது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து வழி அனுப்பி வைக்கிறார். இதில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழக அரசின் உயர் அதிகாரிகளும் கலந்து கொள்கின்றனர். மேலும் சென்னை துறைமுகத்தில் இருந்து புறப்படும் கப்பல் அடுத்த 44 மணி நேரத்தில் கொழும்பு துறைமுகத்தை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பருத்தி நூல் விலை உயர்வு தொடர்பாக மத்திய அமைச்சர்களை தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நேரில் சந்தித்து கோரிக்கையை நிறைவேற்றுமாறு வலியுறுத்த உள்ளனர். பருத்தி நூல் விலை வரலாறு காணாத வகையில் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருப்பதால் தமிழ்நாட்டில் ஜவுளி தொழிலும் அதை நம்பியுள்ள நெசவாளர்களும் தொழிலாளர்களின் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதில் பருத்தி நூல் விலை உயர்வை உடனடியாக தடுத்திடவும், நெசவாளர்களுக்கு ஏற்படும் இடையூறுகளை விரைவில் களைந்திடவும் 3 மிக முக்கியமான கோரிக்கைகளை சுட்டிக்காட்டியிருந்தார். அதில் மிக முக்கியமாக தொழில்துறையிலும் நெசவாளர்கள் மத்தியிலும் அதிகரித்து வரும் அதிருப்தி கவலை அளிப்பதாகவும், பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக தலையிட்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் நெசவாளர்கள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள கடும் பாதிப்பு அவர்களை தொடர் போராட்டத்திற்கு வித்திட்டுள்ளது. பொருளாதார இழப்புகளை சந்திக்கும் ஜவுளி தொழிலில் ஒரு அசாதாரணமான சூழல் உருவாகி இருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு திமுக நாடாளுமன்ற குழு துணைத் தலைவர் கனிமொழி தலைமையில் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் உள்ள அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயலையும் இன்று நேரில் சந்தித்து நெசவாளர்கள் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்த உள்ளனர். ஞானவாபி மசூதியில் சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கு நாளை மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் உள்ள புகழ்பெற்ற இந்து மத வழிபாட்டு தலமான காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு அருகில் இஸ்லாமிய மத வழிபாட்டு தலமான ஞானவாபி மசூதி உள்ளது. இந்த வளாகத்தின் சுவரில் உள்ள இந்து மத கடவுளான சிங்கார கௌரி அம்மனை ஆண்டு முழுவதும் வழிபட அனுமதிக்க வேண்டும் என இந்து மதத்தைச் சேர்ந்த பெண்கள் வாரணாசி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த வாரணாசி நீதிமன்ற நீதிபதி ஞானவாபி மசூதி வளாகத்தில் வீடியோ பதிவுடன் கள ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. அப்போது இஸ்லாமிய மத வழிபாட்டு தலமான மசூதியில் இந்து மத கடவுளான சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இதனால் ஞானவாபி மசூதிக்குள் ஆட்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டது. மசூதிக்குள் வழிபாடு நடத்த 1 முறைக்கு 20 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். மேலும் அந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து ஞானவாபி மசூதியை நிர்வாகித்து வரும் அஞ்சுமன் இண்டிஷிமியா மஸ்ஜித் நிர்வாகம் என்ற இஸ்லாமிய அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை நேற்று விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சந்திரசூட் மற்றும் நரசிம்மா ஆகியோர் அடங்கிய அமர்வு ஞானவாபி மசூதியில் இஸ்லாமியர்கள் வழிபாடு நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்கியது. அதேவேளை சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படும் பகுதி பாதுகாக்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இந்த வழக்கு நாளை மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை கல்குவாரி விபத்தில் 6வது நபரை தேடும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
நெல்லை முன்னீர்பள்ளம் அருகே உள்ள அடைமிதிப்பான்குளம் பகுதியில் உள்ள தனியார் கல்குவாரியில் கடந்த 14ஆம் தேதி ராட்சச பாறைகள் சரிந்து விழுந்தது. இந்த விபத்தில் அங்கு பணியில் ஈடுபட்டு இருந்த முருகன், விஜய், செல்வம், ராஜேந்திரன், செல்வகுமார் மற்றும் முருகன் ஆகிய 6 பேர் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். இதில் முருகன், விஜய், செல்வம், ஆயன்குளம் முருகன் ஆகிய 4 பேரையும் தீயணைப்பு படையினரும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் மீட்டனர். இதில் செல்வம், ஆயன்குளம் முருகன் ஆகியோர் இறந்துவிட்டனர். மேலும் இடிபாடுகளில் சிக்கிய மற்ற 2 பேரையும் மீட்கும் பணியில் மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் கயிறு கட்டி கல்குவாரி பகுதியில் இறங்கி இடிபாடுகளில் யாராவது உள்ளனரா என்று தேடி பார்த்தனர். அப்போது இடிபாடுகளில் சிக்கிய மற்றொருவரை கண்டுபிடித்தனர். உடல் அசைவின்றி இருப்பதால் அவர் பலியாகி இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவரின் உடல் கல்குவாரிக்குள் சிக்கி இருப்பதால் மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து இரும்பு ரோப் கொண்டு வரப்பட்டது. முதற்கட்டமாக இரும்பு ரோப்பை பாறைகளில் கட்டி ராட்சச கிரேன் மூலம் நகர்த்தி அவரது உடலை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்பு குழுவினர் ஈடுபட்டனர். மேலும் 6வது நபரை தேடும் பணியிலும் பேரிடர் மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே மீட்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், 5வது நபர் இருக்கும் இடம் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளதாகவும், 6வது நபரை தேடும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். மாணவர்கள் இனிமேலும் வன்முறையில் ஈடுபட்டால் அவர்கள் மீது சட்ட ரீதியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் கூறியுள்ளார். சென்னை புதுப்பேட்டை ஆயுதப்படை வளாகத்தில் காவலர் பல்பொருள் அங்காடியின் விரிவாக்கப்பட்ட புதிய சுயசேவை பிரிவை தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் சைலேந்திர பாபு மற்றும் சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு சங்கர் ஜிவால் ஆகியோர் திறந்து வைத்தனர். மேலும் முதல் மாடியில் இன்று புதிதாக சுயசேவை பிரிவு விற்பனை நிலையத்தையும் திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் செய்தியாளர்களை சந்தித்த பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால், கல்லூரி மாணவர்களின் பிரச்சனையால் பொதுமக்கள் பாதிப்படைந்து வருவதாக தெரிவித்தார். கல்லூரி மாணவர்கள் என்பதால் கடுமையான நடவடிக்கை எடுக்காமல் இருந்த நிலையில் தொடர்ந்து மாணவர்கள் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அந்த கண்டக்டர்ஸ் இது சில டைம்ல அவங்க அட்வைஸ் பண்றாங்க, இந்த மாதிரி நீங்க பஸ் உள்ள பாடம் போடாது, இதை ஆளாது, இதற்கெல்லாம் மீதி பயணிகளுக்கே கொஞ்சம் சிரமமா இருக்கு சொல்லிட்டு அதை நம்ம எப்படி ஒரு டிசிப்ளின் தான் இருக்கணும். ஆனால் அது மீறி போகும்போது அது பிரச்சனை வருது. ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்கீம் போட்டிருக்கோம், ஸ்கீம் படியே ஏதாவது ஒரு நடந்தான்னா அந்த அவங்களோட பெற்றோர் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லி கூட அடுத்த நாள் நம்ம காலேஜ்க்கு போய் பிரின்ஸிபல் டைப் பண்ணிவிட்டு ஒரு திரும்பி அவங்களுக்கு ஒரு அறிவுறு ஒரு ஒரு விழிப்புணர்வு மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் 2வது சம்பவம் 3வது சம்பவம் அதை நடக்கும்போது அட்வர்ஸ் நோட்டீஸ்க்கு வந்தாலன்னா இப்போது நம்ம சில விஷயத்து சில இன்ஸ்டான்சஸில் கேஸ் போட வேண்டியிருக்கு. நேற்று நடந்த சம்பவத்தில் நம்ம 3 கேஸ் போட்டிருக்கோம். 3 கேஸ் போட்டுட்டு ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக ஒரு அரெஸ்ட் பண்ண சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இப்போது இதே தற்சயமே நம்ம இந்த எஃபர்ட்ஸ் போய் பண்ணிகிட்ருப்போம். கூட நம்ம ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்கள சொல்லி இப்போது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க, ஸ்கூல் திறக்கும்போது முதல் ஒரு வாரம் இதே மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் இன்க்ளூடிங் த போக்ஸோ எல்லாம் மாதிரி ஒரு 1 வீக் ஆரம்பிக்க போகிறாங்க. சிவகங்கையில் அரசு உணவு விநியோக நிறுவன கிடங்கில் லாரி தீப்பற்றி எரிந்தது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தமிழ்நாடு அரசு உணவு விநியோக நிறுவன கிடங்கில் இருந்து சிவகங்கை கிடங்கிற்கு 240 கோதுமை மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு தனியார் லாரி வந்துள்ளது. இந்நிலையில் கிடங்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பற்றி எரிந்த தீயை போராடி அணைத்தனர். மேலும் 30க்கும் மேற்பட்ட கோதுமை மூட்டைகளும் தீயில் எரிந்து நாசமானது. இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் அங்குள்ள சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டா வழங்க கோரி குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற 80க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். சேலம் பெரிய கொல்லப்பட்டி காந்திநகர் பகுதியில் 150க்கும் மேற்பட்ட அருந்ததியினர் 3 தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதியை சேர்ந்த அதிமுக பகுதி துணைச் செயலாளர் பழனிசாமி, இங்கு உள்ள மக்களுக்கு அரசு வழங்கிய பட்டாவை முறைகேடாக அவரது குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் மாற்றி வழங்கியுள்ளார். இதனால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலமுறை போராட்டம் நடத்தியும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் குடம், பாய் மற்றும் தலையணை பொருட்களுடன் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அனைவரையும் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதனால் ஆட்சியர் அலுவலக வளாகம் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. பாதுகாப்பு பணியில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தனர்.
பல்லாவரம் அருகே பெற்றோர் கண்டித்ததால் கல்லூரி மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் பகுதியை சேர்ந்தவர் பூபாலன் கூலி வேலை செய்து வருகிறார். இவரின் மனைவி பச்சையம்மாள், இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ள நிலையில் இவர்களின் மூத்த மகன் சந்தோஷ்குமார் குரோம்பேட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் BA முதலாம் ஆண்டு படித்து வந்துள்ளார். சந்தோஷ்குமார் கடந்த 4 நாட்களாக கல்லூரிக்கு செல்லாமல் இருந்ததால் பெற்றோர் கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த சந்தோஷ்குமார் தனது அறைக்கு சென்றவர் வெகு நேரமாகியும் கதவை திறக்காததால் சந்தேகமடைந்த பெற்றோர் கதவை உடைத்து பார்த்தபோது மின் விசிறியில் புடவையால் தூக்கிட்டு தொங்கியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக சந்தோஷ்குமாரை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். உடலை கைப்பற்றிய சங்கர் நகர் போலீசார் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலத்தில் பள்ளி மாணவ மாணவியருக்கு வேதகாம குறித்து பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் மாணவ மாணவிகளின் எண்ணங்கள் மற்றும் செயல்களை நல்வழிப்படுத்தும் நோக்கில் சேலம் சூரமங்கலம் பகுதியில் உள்ள CSI பரிசுத்த கிறித்தவ 100 ஆண்டு ஆலயத்தில் பள்ளி மாணவ மாணவியருக்கான விடுமுறை வேதக்காம பயிற்சி தொடங்கியது. இந்த பயிற்சியில் மாணவ மாணவிகளுக்கு நடனம், நாட்டியம், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இன்று தொடங்கிய இந்த பயிற்சி வருகின்ற 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அருள் திரு சாந்தி பிரேம்குமார், ஆயர் அஜித்குமார், மார்சல் செல்ஃபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை செங்குன்றம் மற்றும் பாடியநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. கடந்த 3 நாட்களாக கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் சென்னை செங்குன்றம் பாடியநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் பெய்த பலத்த மழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆத்தூர் வருவாய்த்துறை சார்பில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் பங்கேற்று வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டார். பின்னர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி முகாமில் அரசனத்தம், ஈச்சம்பட்டி, சீலியம்பட்டி, தாண்டவராயபுரம் உள்ளிட்ட 16 கிராமங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பட்டா மாறுதல், சமூக பாதுகாப்பு திட்ட பணிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட சான்றிதழ் கேட்டு மனுக்களை வாங்கினார்கள். மனுக்களை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் உடனடியாக இந்த மனுக்கள் மீது விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்தந்த துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதில் ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, ஆத்தூர் நரசிங்கபுரம் நகராட்சி, மின்சாரத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களும் பங்கேற்றனர். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் வருகிற 25ஆம் தேதி கோடை விழா மலர் கண்காட்சி நடைபெறும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் விசாகன் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரி சாலையில் தோட்டக்கலைத்துறை சார்பாக கடந்த 2017ஆம் ஆண்டு புதிதாக ரோஜா பூங்கா அமைக்கப்பட்டது. சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்ட இப்பூங்காவில் கொரோனா பொது முடக்கத்தால் பயணிகள் பூக்களை காண முடியாத சூழல் நிலவியது. ஆனால் இந்த ஆண்டு கோடை பருவ காலம் கொரோனா தாக்கம் இல்லாமல் உள்ளதால் ரோஜா பூங்காவில் 5 ஆண்டு வளர்ச்சியடைந்த செடிகளில் வண்ண வண்ண ரோஜா பூக்கள் கொத்து கொத்தாக பூத்து குலுங்கும் கண்கொள்ளா காட்சிகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். வருகின்ற 25ஆம் தேதி கோடை விழா மலர் கண்காட்சி தொடங்கி 10 நாட்கள் நடைபெறும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் விசாகன் அறிவித்துள்ளார். இதற்கான முன்னேற்பாடுகளை தோட்டக்கலைத்துறை சார்பாக செய்து வருகின்றனர். உசிலம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாளாந்தூர் கோவில் கும்பாபிஷேகம் இரு தரப்பினருக்கு ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றது. உசிலம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உசிலம்பட்டி அருகே வாளாந்தூர் அங்காள பரமேஸ்வரி கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இரு தரப்பினருக்கும் இடையே உசிலம்பட்டி வருவாய் கோட்டாட்சியர் சங்கரலிங்கம், வட்டாட்சியர் விஜயலட்சுமி, DSP நல்லு, உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் கோவில் நிர்வாகிகளுடன் சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் காவல்துறையினர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர்.
சேலம் மக்களின் மிகவும் பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் கோவிலின் பணிகள் விரைவில் முழுமையடைய உள்ளது. கோட்டை மாரியம்மன் கோவில் திருப்பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே கோட்டை மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு 22 நாட்கள் ஆடிப்பெருக்கு விழா மற்றும் சிவராத்திரி, தீபாவளி, பொங்கல் பண்டிகை மற்றும் வாரத்தில் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்கார ஆராதனைகள் நடக்கும். கோவிலின் கட்டிடம் பழுதடைந்ததால் அக்கட்டிடத்தை அகற்றிவிட்டு புதிதாக திருப்பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பக்தர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இதை பரிசீலித்த அரசு கடந்த 2015 கோவிலில் திருப்பணிகள் செய்ய உத்தரவிட்டு சுமார் 7 ஆண்டுகளாக பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது மேற்கூரை அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பணிகள் துரிதமாக நடைபெற்று வழிபாட்டிற்கு கோவில் திறக்கப்பட வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறையினருக்கு பக்தர்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். திருப்பணியானது விரைவில் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் தரிசனத்திற்கு வழங்கப்பட உள்ளது. புதுவையில் போதைப் பொருள் விற்ற வெளிநாட்டு மாணவர்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுவையில் குருசுக்குப்பம் மரவாடி தெருவில் சிறுவர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக முத்தியால்பேட்டை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணித்தனர். அப்போது சந்தேகப்படும் விதமாக இருந்த 3 வெளிநாட்டினரிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஜஸ்டின் டெல்வின் ட்ரிமோ, டேவிட் மைக்கேல் எலியா, பிரான்சிஸ் லக்கி ஓத்ரி என்பது தெரிய வந்தது. இவர்களில் ஜஸ்டின் புதுவைக்கு சுற்றுலா வந்ததும் அவர் ஆரோவில்லில் தங்கியிருப்பதும் தெரிய வந்தது. மற்ற 2 பேர் சிதம்பரம் மற்றும் சேலத்தில் பட்டப்படிப்பு படித்து வருகின்றனர். பின்னர் அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 11 கிராம் எடையுள்ள 30 போதை மாத்திரைகள் மற்றும் 21 கிராம் எடையுள்ள 23 கொக்கைன் பவுடர் பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். விசாரணைக்கு பின்னர் அவர்களை புதுவை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்த நார்கோட்டிக்ஸ், சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸு, ஸோ நாங்கள் ஃபாலோ அப் பண்ணிட்டு அவங்கள இங்கே பாண்டிச்சேரியில் பிடிச்சிருக்கோம். ஸோ இதில் டான்சானியாவுக்கு சேர்ந்த ஒரு லேடி ப்ளஸ் அதுக்கப்புறம் சூடான், கென்யாவுக்கு சேர்ந்த 2 மேல் பர்சன்ஸு, டேவிட் ஃப்ரான்சிஸ் சொல்லிட்டு மேல் பர்சன்ஸு, இன்னொரு ஒரு லேடி கிட்டே இருந்து நாங்கள் வந்து இந்த பொருள் ஒரு 23 கிராம்ஸ் கொக்கைனு ப்ளஸ் 12 கிராம்ஸ் எம்டிஎம்ஏ மெத்தைல் டயாக்சின் மெத்தமைனன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைக்கோட்ராபிக் சப்டன்ஸு இது ஆல்மோஸ்ட் ஒரு 3 லேக் மேலே ஒர்த் இருக்கும். ஸோ இந்த குவான்டிட்டி எல்லாமே எம்டிஎம்ஏ பார்த்தா இது கமர்ஷியல் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் இந்த கொக்கைன் பார்த்தா இது மீடியம் குவான்டிட்டி. பட் இவங்க வந்துட்டு டில்லியில் சேர்ந்த ஒரு நைஜீரியன் பர்சனில் இருந்து இவங்க த்ரூ கொரியர் மூலமாக இவங்க வாங்கிட்டு இங்கே இருந்து பாண்டிச்சேரியில் இருந்த யூத்து ப்ளஸ் அதர் டூரிஸ்ட்டுக்கு சப்ளை பண்ண மாதிரி ப்ளஸ் பாண்டிச்சேரி ரெசிடென்ட்ஸ்க்கு சப்ளை பண்ண மாதிரி அவங்களோட பிளான்ல இது பாகமா இது எடுத்துட்டு வந்தாங்க. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். நிவாரணப் பொருட்களுடன் இலங்கை செல்லும் கப்பல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழி அனுப்பி வைக்கிறார். பருத்தி நூல் விலை உயர்வு, மத்திய அமைச்சர்களுடன் தமிழக எம்பிக்கள் சந்திப்பு. ஞானவாபி மசூதியில் சிவலிங்கம் கண்டுபிடிப்பு, நாளை உச்சநீதிமன்றம் பரபரப்பு உத்தரவு. நெல்லை கல்குவாரி 5வது நபர் கண்டுபிடிப்பு, 6வது நபரை தேடும் பணி தீவிரம். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.